பேரன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, ஆரம்பமாக உங்களுக்கு எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹின் அருள் பெற்ற மாதத்தின் கடைசி பத்தில் அல்லாஹினுடைய அருள் இறங்கக்கூடிய லைலத்துல் கத்ர் என்ற புனித இரவையும் தேடி நம்முடைய அமல்களிலே முன்னேற்றத்தையும் நமது பாவங்களுக்கான மீட்சியையும் மிக அதிகமாக ரப்பிடத்திலே யாசித்தவர்களாக இந்த கடைசி பத்தினுடைய நிலை கழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அல்லாஹினுடைய அருள் இறங்கக்கூடிய இந்த ரமலானுடைய காலத்தில் இந்த கடைசி பத்து வந்து விடுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் முக்கியத்துவத்தோடு இந்த கடைசி பத்தில் அமல் செய்வதற்காக வேண்டி தங்களையும் தயார்படுத்துவார்கள், தங்களுடைய வீட்டாரையும் தயார்படுத்துவார்கள். ஹதீஸில் வருகிறது, நபி அவர்கள் கடைசி பத்து வந்துவிட்டால் தன்னுடைய வேட்டியை கச்சை கட்டிக்கொண்டு இபாதத்தில் இறங்குவார்கள். எந்த விதத்திலும் சோம்பேறியாகி விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல் மிகவும் வேகமாக இபாதத்தில் ஈடுபடுவதாக இந்த காலத்தில் இருந்தது. நம்முடைய நிலைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைகளை ஒட்டி அதை முன்மாதிரியாக கொண்டு அமைய வேண்டும். நாம் என்ன நினைக்கின்றோம், நோன்புடைய காலங்களிலே நாம் கொஞ்சம் தூங்கிக் கொள்ள வேண்டும், ரெஸ்ட் எடுத்துக் கொள்ள வேண்டும், ரொம்ப அதிகமாக நம்முடைய எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இது போன்று நாமவே சில தன்மைகளை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். நபியினுடைய தன்மை அப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனால் வீட்டிலே பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் அவர்களை எழுப்பி விடுவார்களாம். போய் அமல் செய்ய சொல்லுங்க. தங்களுடைய வேட்டியை கட்டிக்கொண்டு இபாதத்தில் இறங்குவார்கள். அஹ்யா லைலஹு, இரவை விழிக்க வைப்பார்கள். வஐகலாஹு, தங்களுடைய வீட்டு பெண்களையும் அவர்கள் எழுப்பி விடுவார்கள். கொஞ்சம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இதை பொருத்தி பார்ப்போம். நாம் எப்படி இந்த ரமலானுடைய காலத்தை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கின்றன? ஒரு சின்ன முஹாசபா, ஒரு சுய கணக்கு நாம் போட்டு பார்ப்போம். இந்த ரமலானுடைய முதல் நோன்பு ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு 23வது நோன்பு வரை நம்முடைய அமல்கள் எப்படி இருந்தது? கொஞ்சம் அப்படியே போட்டு பாருங்களேன். 5 நேர தொழுகைகளை நாம் சரியாக தொழுது முடித்திருக்கின்றோமா? உங்களுக்குள்ளேயே நீங்க கேளுங்க, எத்தனை தொழுகைகளிலே ஜமாத்து போயிருக்கின்றது, எத்தனை தொழுகைகள் கலாவாக போயிருக்கின்றது? இந்த நோன்புடைய இந்த 23 நாட்களில் நாம் சராசரியாக ஒரு நாளைக்கு எவ்வளவு குர்ஆன் ஓதியிருப்போம்? இது குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி உபயினாத்தி மினல் ஹுதா வல் ஃபர்கான். ரமலானுடைய காலத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் இந்த ரமலானுடைய காலத்தை குர்ஆனுக்காக வேண்டி புரிந்தி கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து இருந்து கொண்டு குர்ஆனை ஒருவருக்கு ஒருவர் ஓதி காட்டிக் கொண்டிருப்பார்கள். ரமலானிலே முழுவதுமாக குர்ஆனை முடிப்பார்கள். ஒரு குர்ஆன் அப்படியே தௌர் செய்வாங்க, முழுவதுமாக ரமலானுடைய காலங்களில் குர்ஆனை முடிப்பார்கள். எந்த வருடம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தார்களோ அந்த வருடம் 2 தடவை ஓதி காட்டினார்கள். அப்ப இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இதில் தான் இறங்கியது, இதில் தான் அதிகமாக ஓத சொல்லியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய நிலை என்ன? நாம் அதை ஓதுவதற்காக வேண்டி நம்முடைய காலங்களை எப்படி பிரித்து வைத்தோம்? நம்மால் ஓத முடிந்ததா? இவைகள் எல்லாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்விகள். அடுத்து நாம் நம்முடைய ஜகாத், சதக்கா, நன்கொடைகள்,
நம்மாலான தான தர்மங்களை இந்த ரமலானுடைய காலங்களில் எவ்வளவு செய்திருக்கின்றோம். நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நாம் அனுசரணையாக இருந்தோமா? மிக சீக்கிரமாக வரக்கூடிய இந்த பெருநாளுடைய காலங்களிலே நம்முடைய சொந்தங்கள், அவர்களில் இருக்கின்ற ஏழைகள் தங்களுடைய ரமலான் பெருநாளை கொண்டாட முடியாமல், ஈதுல் ஃபித்ரை கொண்டாட முடியாமல் தவித்து போயிருப்பார்களே, அவர்களை கணக்கில் எடுத்தோமா? அவங்கள எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் புத்தாடை அணிவதற்கு, தாங்களும் அணிவதற்கு, தங்களுடைய பிள்ளைகளையும் அணிந்து பார்ப்பதற்கு ஆசை உள்ளவர்களாக இருந்தும் அதற்கான சூழல் இல்லை என்றால் அவர்கள் யார்? அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? இந்த ரமலான் அவர்களுக்கு வறுமையோடு கழிந்திருக்குமே, அந்த வறுமையை தீர்ப்பதற்காக வேண்டி நம்மாலான ஏதாவது முயற்சிகளை செய்திருக்கின்றோமா? நமக்குள்ளே ஒரு முகாசவா, நமக்குள்ளே ஒரு சுய விசாரணை, நமக்கு இருந்தது, இருக்கிறது, இன்னும் இருக்கும், இன்னும் எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம், ஆனால் நம்முடைய சொந்தங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கின்றார்களே, அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய மஹல்லாவில் இருக்கின்ற ஏழைகளை நாம் இந்த அளவிற்கு கவனித்திருக்கின்றோம்? நம்மிடத்திலே வரக்கூடிய ஏழைகள் அது வேறு. அவர்கள் எப்படியாவது தங்களுடைய வாழ்நாளை கழித்துக் கொள்வார்கள், வந்து வந்து கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் எத்தனை பேர் லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, தங்களுடைய பத்தினித்தனத்தின் காரணமாக தாங்கள் கௌரவமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதனால் நம்மிடத்திலே வந்து கேட்காமல் தங்களை மறைத்துக் கொள்வார்கள். நாம் போய் கேட்டால் கூட இல்லை, எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி யார் இருப்பது? அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? இந்த அனைத்தையும் 23 நாட்கள் இருந்த அந்த நோன்பிலே நம்முடைய அமல்கள் எப்படி இருந்தன என்பதை இப்போ இந்த நிமிஷத்துல நாம் ஒரு தடவை மனசுல கணக்கு போட்டோம்னா நமக்கு வந்துடும். நம்ம அதுக்குரிய ஆள் தான். கடையில் இருக்கக்கூடிய கணக்குகளை தொழுகையில போட்டு முடிச்சிருவோம். பாத்ரூம்ல இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அதனால ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல நம்மால அதை மீண்டும் ஒரு தடவை திருப்பி பார்க்க முடியும். அப்படி நாம் திருப்பி பார்ப்போம், நம்முடைய தொழுகைகள் சரியில்லையா? நம்முடைய குர்ஆன் ஓதுதல் எப்படி இருந்தது? நான் இந்த ரமலானுடைய காலத்திலே நம்முடைய சொந்த பந்தங்களிலிருந்து ஏழை எளியவர்களை அனுசரிக்கக்கூடிய, அரவணைக்கக்கூடிய, அவர்களுக்கு கொடுத்துதவக்கூடிய தன்மை நம்மிடத்திலே எப்படி இருந்தது? நபி அவர்களை பற்றி வருகிறது, ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் காற்றை விட அதிகமாக அவர்கள் கொடை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். காற்றை விட வேகமாக கொடுப்பார்கள். தன்னிடத்தில் எவை இருக்கின்றதோ அனைத்தையும் கொடுத்து விடுவார்கள். நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் பிறக்கும் போதும் அனாதையாகவே பிறந்து, வாழும் போதும் ஏழையாகவே வாழ்ந்து, இறக்கும் பொழுதும் ஏழையாகவே இறந்து, நாளை ஏழைகளினுடைய கூட்டத்திலே யாரெல்லாம் என்னை எழுப்ப வேண்டும் என்று துவா செய்த ஒரே கண்மணி. அருமையாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டி இருக்கின்றார்கள். அவர்களே சொல்லுவார்கள், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு செல்வம் வேண்டும் என்று கேட்டான். கியாமத் வரைக்கும் உலகத்திலே மிக படாடோபமாக இருக்கக்கூடிய அளவிற்கு ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலைகளை தங்கமாக்கி கொடுப்பதற்கு காத்திருந்தான். நபி அவர்களிடத்திலே விண்ணப்பம் செய்த பொழுதும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள், இல்லை, ஒரு நாள் உணவு உண்டு, இன்னொரு நாள் பட்டினியாக இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். ஒரு தடவை ஒரு இடத்திலே விருந்து கொடுக்கப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில ரொட்டி துண்டுகளும் அதோடு சேர்த்து கொஞ்சம் கரிசால்னாவும் கொடுக்கப்படுகிறது, கரியும் அதில் இருக்குது. நபி அவர்கள் சாப்பிட உட்கார்ந்தவர்கள் தன்னுடைய தோழரை அழைத்து இங்கு வாருங்கள் என்று சொல்லி ரெண்டு ரொட்டியை மடக்கி அதை அவரிடத்திலே கொடுத்து என்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டில் கொண்டு சென்று கொடுத்து வா. அவர் சாப்பிட்டு ஒரு வாரத்திற்கு மேலாகிறது. பெருமானார் மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பத்தவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். இந்த வறுமையை அவர்கள் வலிந்து எடுத்துக் கொண்டார்கள். இந்த உம்மத்திற்கு வறுமையாக இருக்கின்றோம் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் கவலைப்படக்கூடாது, என்னுடைய நபியும் அப்படித்தான் இருந்தார்கள் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நிறைய செல்வங்கள் அவர்களை தேடி வரும், நிறைய அன்பளிப்புகள் அவர்களை தேடி வரும். எவ்வளவு வந்தாலும் அன்று இரவிற்கு முன்னதாக அவர்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுவார்கள், எதையும் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டார்கள்.
இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமையாக இருந்தது. அவர்களுடைய கலீஃபாக்களும் இதே வளமையில் தான் இருந்தார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியின் பொழுது அவர்களுடைய ஆளுநர் ஒருவர் மிகவும் வறுமையாக இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 பொற்காசுகளை அவருக்காக வேண்டி கொடுத்து அனுப்புகின்றார்கள். நீங்கள் இதை கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்று தூதரிடத்திலே கொடுத்து அனுப்புகின்றார்கள். நீங்கள் ஹிம்ஸ் என்ற நகரத்தினுடைய ஆளுநர், அவரிடத்தில் சென்று இதை கொண்டு போய் கொடுத்து வாருங்கள் என்று அனுப்புகின்றார்கள். ஒரு ஆளுநருக்கு அவர் வறுமையில் இருக்கின்றார் என்று 1000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்புகின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே ஏறி ஹுத்துபா கொடுக்கின்றார்கள். அதில் 17 ஒட்டுகள் போடப்பட்டிருக்கிறது. சரியான முறையில் தலையணையை வைத்து தூங்கியதாக சரித்திரம் எழுதவில்லை. கைதான் அவர்களுக்கு தலையணையாக இருந்தது. சில நேரங்களிலே செங்கற்களை வைத்துக் கொள்வார்கள் என்பதாக வருகிறது. நபி அவர்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய குலஃபாக்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். இது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்மாதிரி. அல்லாஹ் நமக்கு செல்வ வளங்களை கொடுத்திருக்கின்றான். நாம் நமக்கும் தேடி வைத்திருக்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைத்திருக்கின்றோம், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைத்திருக்கின்றோம். காலங்காலமாக சந்ததி சந்ததியாக வாழையடி வாழையாக யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றோமே. இதிலிருந்து ஜக்காத்தினுடைய கணக்கை நாம் பார்த்திருக்கின்றோமா? அதற்கு மேல் சதக்காக்களை கொடுத்திருக்கின்றோமா? ஜக்காத்தே நமக்கு அவசியம் இல்லை என்றாலும் கூட, நமக்கு கடமை இல்லை என்றாலும் கூட, நாம் நன்கொடைகளை சதக்கா தான தர்மங்கள் இவைகளை நாம் அதிகமாக்கி நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றோமா? இதை ஃபுல்லா பாருங்க. அதில் குறைவு இருந்தால் மீதம் இருக்கின்ற காலம் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு. கொஞ்ச நாள் தான் இருக்குது, சற்றேறக்குறைய 7 நாட்களுக்கு உள்ளே தான் இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் அதிகமாக அமல் செய்வதற்கு முனைய வேண்டும். தொழுது முடிச்சமா ஒரு அரை ஜுசு, ஒரு ஜுசு தொழுவதற்கு முன்னால் வந்து கொஞ்சம் குர்ஆன், இரவு நேரங்களிலே விழித்து குர்ஆனை ஓதுவது. எப்போ ஒரு மனிதனை பார்த்தாலும் அந்த நேரத்திலே அவர் தொழுகின்றார், குர்ஆன் ஓதுகின்றார், இபாதத்திலே இருக்கின்றார், ஜிக்ரு செய்கின்றார். இப்படித்தான் இருக்க வேண்டும். தூங்கி தூங்கியே நம்ம கழிச்சிருவோம் நோம்ப. இப்ப என்ன பொதுவா பேச்சு இருக்குது அப்படின்னா, எப்படிதான் நோன்பு வந்ததுன்னு தெரியல, எப்படிதான் போச்சுன்னு தெரியல. தூங்கிட்டே இருந்தா எப்படிதான் வந்ததுன்னு தெரியலையா, எப்படிதான் போச்சதுன்னு தெரியலையா? தூங்கிட்டே இருந்தா என்ன தெரியும்? அமல் செய்யணும். அமல் செய்யும் பொழுது அதனுடைய ருசி கிடைக்கும், அந்த இன்பம் கிடைக்கும். நிறைய பேருடைய உள்ள கிடக்க என்னவென்றால், ஆஹா, குர்ஆன் ஓதாம நான் வளர்ந்துட்டேனே, குர்ஆன் ஓதுவதற்கு எனக்கு தெரியவில்லையே, குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ளுங்கள். சும்மா குர்ஆனை திறந்து வைங்க. நீங்க ஓத தெரியாட்டாலும் குர்ஆனை எடுக்காம இருக்க வேண்டாம், குர்ஆனை திறந்து வைங்க. திறந்து வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருங்க. யா அல்லாஹ், என்னுடைய ரப்புடைய கலாம், நீ எனக்காக வேண்டி இறக்கி வச்ச, எனக்கு ஓத தெரியல, என்ன மன்னிச்சிரு, ஓதுறதுக்கு எனக்கு கத்துத்தா. இந்த ரமலான்ல கேளுங்க, அடுத்த ரமலான்ல நீங்க சரளமா ஓதுவீங்க இன்ஷாஅல்லாஹ். யாருக்கு கொஞ்சம் ஓத தெரிகின்றதோ அவர்கள் முனையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், யார் சரளமாக ஓதுகிறார்களோ அவர்கள் மலக்குகளுடன் இருப்பார்கள், யார் திக்கி திக்கி ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு இரட்டை நன்மை உண்டு. ஒன்று ஓதியதற்கான நன்மை, இரண்டாவது திக்கி திக்கி கஷ்டப்படுகின்றார்கள் அல்லவா, அதற்கான நன்மை. கொஞ்சம் தான் ஓத தெரியுது, ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் ஓத முடியுது. அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஓதுன நன்மையை கொடுப்பான். நான் ஓதுங்க, குர்ஆனுக்கு பஞ்ச வரணும். நிர்வாகிகள், என்னடா இது குர்ஆனே பத்தாம போகுது அப்படின்னு அவங்கள்ட்ட ரிப்போர்ட் போகணும். அந்த அளவுக்கு ஓதுங்க. எல்லாரும் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பள்ளிவாசல்கள் குர்ஆன்களால் நிரம்ப வேண்டும். எங்க அதை செய்வதற்காக வேண்டி நாம் முனைய வேண்டும். மீதி இருக்கின்ற இந்த நாட்களிலாவது, குர்ஆன் இறங்கிய இந்த மாதம், அதிலும் குறிப்பாக இந்த கடைசி 10 மிக முக்கியமான 10. அந்த கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள் இருக்கின்றது. இது லைலத்துல் கத்ர் என்ற மிக முக்கியமான இரவை தேடுவதற்காக வேண்டி குறிப்பான இந்த ஒற்றைப்படை இரவுகள்.
இந்த கடைசி பத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அமல், இந்த எல்லா அமல்களையும் செய்வதற்காக வேண்டிதான் இஃத்திகாஃப் என்ற வணக்கத்தை ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தின் மீது ஃபர்து கிஃபாயாவாக ஆக்கியிருக்கின்றார். யாராவது சிலர் அந்த மஸ்ஜிதில் இருக்கணும், யாரும் இல்லை என்றால் அந்த மஹல்லாவினுடைய மக்கள் அனைவரின் மீதும் குற்றம் வரும், அனைவரும் பாவிகள். யாராவது சிலர் இருக்கணும் கண்டிப்பாக. இது ஒரு அற்புதமான வணக்கம். அல்லாஹினுடைய காலடியில் போய் கிடந்து நீ எனக்கு கொடுடா, இல்லைன்னா நான் இருந்து போக மாட்டேன், நீ எனக்கு கொடுத்தே ஆகணும். சாதாரணமாக ஒரு கொடை கொடுக்கக்கூடிய செல்வந்தரிடத்திலே நீங்கள் போய் வீட்டு வாசலிலேயே கிடந்து பாருங்கள், ஒரு நேரம் இல்லை இன்னொரு நேரம் அவருக்கு இறக்க வந்து எதையாவது கொடுத்து சரிப்பா இருந்தப்போ போப்பா முதல்ல இருந்து அப்படின்னு சொல்லுவார். இது வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலான அல்லாஹினுடைய சன்னிதானம், அவன் கண்டிப்பாக மறுக்க மாட்டான். நம்முடைய தேவைகளுக்கு நாம் எவ்வளவு அல்லாடுகின்றோம். என்னுடைய வியாபாரத்திலே பரக்கத் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, எனக்கு குழந்தை குட்டியினுடைய பாக்கியம் இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணமாகவில்லை, எவ்வளவு பிரச்சனைகள் நம்மிடத்திலே இருக்கிறது. அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் நீங்கள் இஃத்திகாஃபினுடைய வணக்கத்தில் இருங்கள். இல்ல ரெண்டு மூணு நாள் போயிடுச்சு, கவலைப்படாதீங்க, மீதி உள்ள நாட்கள்ல இருங்க. அல்லாஹ் அடுத்த வருஷம் தொடர்ந்து இஃத்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். இருங்க, மிச்சம் உள்ள நாளில் இருங்க. பத்து நாட்கள் இருக்க வேண்டும், அதை என்னால் முடியவில்லை என்றால் மிச்சம் உள்ள நாட்கள்லையாவது நம்ம இஃத்திகாஃப் இருப்போம். சில பேர் தொழுகிறதுக்காக வேண்டி முனைவாங்க, இன்னைக்கு தொழலாம், ஃபஜ்ரு போயிடுச்சு, சரி நாளையில் ஃபஜ்ருல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அடுத்த நாளும் ஃபஜ்ரு போவோம். சரி எப்படியாவது நம்ம ஃபஜ்ருல இருந்து ஆரம்பிக்கணும்னு அந்த வருஷம் பூரா போயிட்டு அதுக்கப்புறம் ரமலானில் தான் தொழுத வருவோம். இந்த மாதிரி வேண்டாம். மிச்சமுள்ள நாட்கள் இருக்கின்றது, இவைகளில் இஃத்திகாஃபிற்காக வேண்டி நியத்து வையுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஃத்திகாஃபினுடைய வணக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் விடவில்லை, எந்த கட்டத்திலும் விடலை. பெரிய பாக்கியம் என்னன்னா இஃத்திகாஃபிற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டில் போடப்படும், அதிலே அவர்கள் இஃத்திகாஃப் இருப்பார்கள். பின்னால் வந்து முஹத்தீஸிங்கள் நபி அவர்கள் இஃத்திகாஃப் இருந்த இடத்தில் தான் ஹதீஸினுடைய பாடங்களை நடத்தினார். ரவுலாவில் இன்றைக்கு நான் பார்க்கின்றமே ரவுலா ஷரீப், அந்த வெள்ள கார்பெட் விரிச்சிருக்குத, அந்த இடத்துல தான் முஹத்தி, குறிப்பாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஆசனம் அதே இடத்தில் இருந்தது. நபி அவர்கள் எங்கே இஃத்திகாஃப் இருந்தாங்களோ அந்த இடத்துல. எவ்வளவு பாக்கியசாலிகள் முஸ்லிம்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால் இருந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் அவர்கள் இருந்த இடங்களையும் அவர்கள் விட்டு சென்றவைகளையும் இன்று வரைக்கும் எந்த விதமான சேதாரமும் இல்லாமல், கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கிடமில்லாமல் இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றார்களே, இவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் நாம், இதை வீணாக்கலாமா? அதனால இஃத்திகாஃபிற்கு யார் இருக்க முடியவில்லையோ மீதமுள்ள 10 நாட்களில் அவர்கள் இஃத்திகாஃப் இருப்பதற்காக, மீதமுள்ள 7 நாட்களில் அவர்கள் இஃத்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி முன்வர வேண்டும். முழுமையாக அவர்கள் தங்களை இந்த இபாதத்திலே அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இஃத்திகாஃப் இருக்கும் பொழுது சில செயல்களை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். ஒன்று, ஆண்கள் பள்ளியில் மட்டும்தான் தங்க வேண்டும், அதுவும் வக்ஃப் செய்த பள்ளியில் தான் இருக்க வேண்டும் இஃத்திகாஃப். நானும் இஃத்திகாஃப் இருக்கிறேன்னு சில பேர் கடையில் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். கடையிலேயோ கம்பெனியிலேயோ இஃத்திகாஃப் இருக்க முடியாது. இஃத்திகாஃப் இருக்கிறதுக்கு பள்ளி அவசியம், அந்த பள்ளியும் என்ன பள்ளியாக இருக்கணும், வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளியாக இருக்கணும். தனியார் பள்ளிகள்லையும் இஃத்திகாஃப் கூடாது, வக்ஃபுடைய பள்ளிகளில் தான் வந்து இஃத்திகாஃப் இருக்க முடியும். பெண்கள் தங்களுடைய வீடுகளின் ஒரு ஓரத்திலே இஃத்திகாஃப் இருந்து கொள்ளலாம். இரு சாராரும் மிக மிக அவசியமான தேவை இல்லாமல் எக்காரணத்தை கொண்டு வெளியே செல்லக்கூடாது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே எந்த அளவிற்கு இந்த இஃத்திகாஃபினுடைய சட்டம் இருக்கின்றது என்றால், பல் தேய்க்கிறதுக்காக வேண்டி மட்டும் கூட வெளியே போகக்கூடாது, ஒது செய்யறதுக்காக வேண்டி நீயத்தை வச்சு தான் வெளியே போகணும். பல் தேய்க்கிறதோட நான் எதையும் செய்ய போறேன், ஒது செய்ய போறேன் அப்படின்னு தான் வெளியே போகணும். வெளியில் ஜனாசா இருந்தால் அந்த ஜனாசா தொழுகையில் கூட இஃத்திகாஃப் இருப்பவர் கலந்து கொள்ளக்கூடாது, ஏன்னா அது ஒரு ஃபர்லு கிஃபாயா, அதை சில பேர் நிறைவேற்றுவதன் காரணமாக முடிந்து போய்விடும். இவர் போய் அங்க செய்யணுங்கிற தேவையில்லை. அப்ப இருக்கும் இடத்திலிருந்து வெளியே செல்வது, பள்ளியின் உள்பகுதியிலிருந்து வெளிப்பகுதிக்கு செல்வது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். இது இருக்கிறதே எதற்கு, அல்லாஹுவோடு நெருங்குவதற்கு. அந்த நேரத்தில் போன் பேசுறது, கடைய இங்கிருந்தே கண்ட்ரோல் பண்றது, அதெல்லாம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிக்கிட்டு தான் அங்க வரணும். இஃத்திகாஃப்ங்கிறதே அதையெல்லாம் கட் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் பேரு.
அல்லாஹ் முழுக்க முழுக்க பரிசுத்தவானாக மாற்றி இங்கிருந்து அனுப்புகின்றான். அதே போல சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏத்திக்காப் இருக்க முடியல, அதனால காசு கொடுத்து நம்மளுக்கு தோதுவானவங்கள ஏத்திக்காப் வச்சுட்டு அந்த நன்மை கிடைச்சிடும். ஒரு காலம் கிடைக்கும், நீங்க ஏத்திக்காப் இருந்தால் தான் கிடைக்கும். ஷரியத் என்ன சொல்லுது? காசு கொடுத்து ஏத்திக்காப் இருக்க வைப்பது ஹராம். அது என்னது? ஹஜ்ஜுக்கு போறோம், அவங்க பதிலி ஹஜ்ஜு அவங்களால செய்ய முடியல, அதனால நல்ல கட்டு கட்டு நிறுத்திட்டு என்னால எறாவும் பிரியாணியும் சாப்பிட்டுட்டு இவருக்கு ஏத்திக்காப் இருக்க முடியலையா? நீ நம்ம தான் நமக்காக வேண்டிய ஏத்திக்காப் இருக்கணும். இது நம்முடைய அமல். நான் காசு தரேன் எனக்காக வேண்டி நீ தொழு, நான் காசு தரேன் எனக்காக வேண்டி நீ நோன்பு வை. ஏத்திக்காப் என்பது காசு கொடுத்து ஏத்திக்காப் இருப்பது கூடாது, நாம் தான் ஏத்திக்காப் இருக்க வேண்டும், வேறு வழியே கிடையாது. இந்த இரவு அதற்கு முக்கியமான சில இரவுகளை அடக்கிய இந்த ஏத்திக்காப், இதில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவுகள். இந்த ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் என்ற மகத்தான இரவு இறங்க இருக்கின்றது. 21 இருந்திருக்கலாம், 23 நேற்று இருந்திருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம். ஒரு காலம் இருந்தது 27 அன்னைக்கு எல்லாரும் ஒன்றா வந்து பிள்ளை குட்டிகளோட புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டு ஏத்திக்காப்பு எங்கே இருந்து இறங்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வேண்டி வருவாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அப்படி அல்ல, மக்கள் விழிப்புணர்வாகிவிட்டார்கள். இந்த ரமலானுடைய கடைசி 10 முழுவதையும் தங்களுடைய இபாதத்துகளில் கழிப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றார்கள். தொழுகை, வணக்க வழிபாடுகள், ஜிக்ர், குர்ஆன் ஓதுதல், இதுல நிறைய கழிக்கணும், நிறைய பயான். சில பேர் பயான் எப்படி வைக்கிறதுன்னா, இஷா தொழுதுல இருந்து சஹர் வரைக்கும் பயான். ஒண்ணுமே இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா பிரயோஜனம் இருக்குது, நம்ம அதை கேட்கறது மட்டும்தான் பிரயோஜனம், அமல் செய்யணும். அதான் கேட்டாச்சா, இத்தனை வருஷம் கேட்டாச்சு, இனி கொஞ்சம் முன்னேறுவோம், அமல்களுக்காக வேண்டி நம்முடைய அடுத்த இடத்திற்கு போவோம். இவ்வளவு நாளும் கேட்டுட்டோம்ல, கேட்டதற்கு பிறகு அமல் செய்வதற்காக வேண்டி முனைவோம், தொழுவோம், திக்ர் செய்வோம், குர்ஆன் ஓதுவோம், அதற்காக வேண்டி நேரங்களை அதிகமாக ஒதுக்குவோம் இரவிலே. இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்றால், அல்லாஹ் மலக்குமார்களை இந்த இரவிலே அனுப்புகின்றான். ஆனால் எந்த இரவு என்று தெரிய அல்லாஹ் மறைச்சிட்டான், தெரிஞ்சிட்டான். என்ன நான் பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த நேரத்தில் ஒரு தப்பு செஞ்சா அல்லாஹ் அதோட சாபத்திற்குரியவர்களாக மாற்றி விடுவான். அதனால தான் ரப்புல் ஆலமீன் அதை மறைச்சு வச்சிருக்கான். அவன் மறைச்சு வச்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளிவாசலுக்குள் நுழைகின்றார்கள். ஒரு மனிதர் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரை எழுப்புவதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கின்றார்கள், அலியே இவரை எழுப்பிவிடு என்பதாக சொல்கின்றார். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், நான் எழுப்பலாம், நபி அவர்கள் யார்கிட்டயுமே வேலையை சொல்ல மாட்டாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட வேலையை சாட்ட மாட்டாங்க. ஹதீஸுகளில் வருது, பயணங்கள், கூட்டு பயணம் தானே அந்த நேரத்தில், பயணங்கள் போகும் பொழுது நபி அவர்களும் சில பொறுப்புகளை வாங்கிக் கொள்வார்கள். யார் சமைக்கிறது, யார் அதை செய்கிறது, இதை செய்கிறது, பெருக்கிறது, கால்நடைகளை பார்த்து கொள்வது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்காக பிரித்து கொடுக்கும் பொழுது அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விறகு பொறுக்கி வரும் வேலையை எடுத்துக்கொள்வார்கள். போய் விறகு பொறுக்கி தன்னுடைய தலையில் சுமந்து வருவார்களாம். சையதுல் கௌமி ஹாதிமுகம், கூட்டத்தின் தலைவன் என்பவன் அந்த கூட்டத்தினருக்கு பணியாளனாக இருக்க வேண்டும். இங்கே 10 லட்சம் ரூபா போட்டு போட்டு ஊர் ஊராக சுற்றுறவனாக இருக்கக்கூடாது, அந்த கௌமுக்கு அவன் பணியாளனா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கூறிய உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து திரும்ப சொல்லுகின்றார்கள், அலியே உங்களை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? நான் எழுப்பி அவர் எழும்பவில்லை என்றால் அவர் காஃபிராகிவிடுவார். ஏன்னா என்னுடைய அழைப்புக்கு அவர் பதில் சொல்லாத மாறிடுவார், குஃபர் வந்துடுவாங்க. அதனால தான் உங்களை எழுப்பு சொல்ல. அதே மாதிரி தான் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, அல்லாஹ் சொல்லி நாம நம்மளை தான் தெரியுமே, கொஞ்சம் சகவத்து வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு எல்லாம், கொஞ்சம் மன இச்சை வந்துருச்சு பாவம் செய்யறதுல நம்ம ஒன்றும் யாரையும் விட்டு வைக்கிற மாதிரிலாம் கிடையாது, உடனே இறங்கிடுவோம். அப்படி பா ஊர் வாழ்க்கையில் அந்த இரவில் ஒரு தடவை பாவம் செய்தால் வாழ்க்கை இல்லை, திருப்பி நம்ம எத்தனை தடவை அதை எடுக்க பார்த்தாலும் அது போகாது. ஏன்னா அவ்வளவு பெரிய குற்றம் அல்லவா? 1000 இரவுகளுக்கு சமமான 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அல்லவா அது? அவ்வளவு பாவமும் சேர்ந்து வந்துடும். அதே போல அல்லாஹு தஆலா மௌத்துடைய நேரத்தை மறைச்சு வச்சிருக்கிறான், எப்போ மௌத்தாகும்னு தெரியாது.
அதுவும் இந்த காலத்தில் எப்போதான் மூத்து வருதுன்னே தெரியல. எப்படி வேணாலும் மூத்து வருது. சில பேர் மூத்த விலை கொடுத்து வாங்குறான். அரபுகள் இடத்துல சொல்லுவாங்க, அரபுகள் நாங்கள் ஒரு நேரத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அரபு நாட்டில் போயிருக்கும் போது சொல்லுவாங்க, பிள்ளை பிறந்து கொஞ்சம் வயசான உடனே லைட்டாக கொஞ்சம் வந்த உடனே அவனுக்கு வந்து எப்படியாவது அந்த பையனை சாவடிச்சிடணும்னு ஒரு முடிவில் இருப்பான் ஷேக். குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் கூட சளைச்சவன் கிடையாதான். அவங்க என்ன செய்வாங்க, முதல்ல குழந்தை பிறந்த உடனேயே ஏதாவது வண்டியை வாங்கி கொடுக்கறது, அவங்க ஓட்ட முடியாத அளவுக்கு வண்டியை வாங்கி கொடுக்கறது. இந்த பிள்ளைங்களும் இப்படிதான் இருக்கும், காரை நின்றுகிட்டு ஓட்டுற மாதிரி வயசுல அவன் ஓட்டுவான். எங்கேயாவது போய் இடிச்சு ஒன்று கால் கையை உடப்பான், அது மூத்தாயிடும். அது அங்கதான் இருக்குதுன்னு நினைச்சோம், இப்ப இங்க வந்துருக்கு. அந்த மாதிரி பைக் வாங்கி கேட்கிறாங்க பிள்ளைங்கள்ட்ட. அந்த மாதிரி பைக்கை வாங்கி 27 லைலத்துல் கத்ர் இரவுல தான் அந்த வேலையெல்லாம் பார்க்குது. அந்த பீச் ரோட்டை நாசமாக்குறது. போலீஸ் வந்து கூட்டம், முத்தவல்லிகளுடைய கூட்டத்தை கூட்டி சொல்கிறான், பாய் இயக்கங்களுடைய தலைவர் சொன்ன பாய் சொல்லுங்க, உங்கள் பிள்ளைங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்களும் ரொம்ப தன்மையாக தான் சொல்கிறாங்க, அவங்க அடாவடியாட்டெலாம் இருக்கிறதில்ல. நாங்கள் இந்த முஸ்லீம் பிள்ளைங்கள்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்கிறதில்ல, ஒன்றும் சொல்கிறதில்லைன்னதுனால நம்ம நான் தான் சொன்னேன், ஒன்றும் சொல்கிறதில்ல சார் நீங்கள், அதனாலே அவன் மூத்தா போயிடுறான், ஒன்று மூத்தாயிடுறான் அல்லது கால்கை உடச்சிக்கிறான். இப்போ அந்த மாதிரி வாகனங்களை கொடுத்து பெற்றோர்கள் தவறான ஒரு சமிச்சையை நீங்கள் காட்டி விடாதீர்கள், பிள்ளைகளிடத்தில் இதை கொடுக்காதீங்க. அவன் அப்படி தான் வருவான், நான் இப்பவுமே செத்து போறேன் எனக்கு நீ தரலன்னா சொல்லுவான். அங்க போய் சாகுறத விட இங்கே செத்துன்னு சொல்லிட வேண்டியது, எதுக்கு அதை ஓட்டி நீ போய் சாகணும். அதனால எக்காரணத்தை கொண்டும் கொடுத்து, முதல்ல அவன் அந்த வயசு அவனுக்கு அப்படிதான் இருக்கும், அதனால இபாதத் செய்வதில் ஆர்வம் கம்மியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பைக் எடுத்துட்டு தெரு தெருவா சுற்றுறதுக்கு விட்டுறாதீங்க. அந்த இரவிலே எழுப்புங்கள். நான் உங்கள்கிட்ட சொன்ன மூத்துடைய நேரம், அந்த மூத்துடைய நேரத்தில் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால தான் எப்போ மௌத்து வரும்னு தெரியாமல் இருக்கும் பொழுது வாழ்நாள் முழுவதும் தௌபா செய்வதற்கு அல்லாஹ் ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான். நீ எப்போ மௌத்து வரும்னு தெரியாத நபி அவர்கள் சொன்னார்கள், நீ தொழும் பொழுது இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை என்று நினைத்து தொழும், இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை, நான் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான், யஹ்சான், இதுதான் கடைசி நிலைமை ஒருவனுக்கு. ஒருதான் அந்த தக்குவாவினுடைய உச்ச நிலைக்கு போகும் பொழுது இந்த நிலைமைக்கு அவன் வந்து விடுவான். எனவேதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அந்த இரவு இறங்கும். அந்த இரவு இறங்கும் பொழுது அதில் நாம் ஏதாவது ஒரு நன்மை, ஒரு சுபஹானல்லாஹ், ரெண்டரை காத்து தொழுக போதும், அது போதும். இரவில் ஜமாத்தோடு தொழுத ஒரு தொழுகை அது நம்முடைய வாழ்க்கைக்கே போதுமானது. ஆனால் அது எந்த இரவு என்று தெரியாது. அதனால அந்த இரவை தேடுவதிலே நாம் ஈடுபட வேண்டும். அந்த இரவினுடைய சிறப்பு எப்படி என்றால், மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குகின்றார்கள். ஒரு நேரத்தில் அந்த மலக்குகள் சொன்னாங்க, நீ மனிதனையா படைக்க போகின்றாய், அத்தஜாலு ஃபீஹா மையுஸ்ஸிது ஃபீஹா ஒயஸ்வி குத்திமா, தங்களுக்குள்ளே அடிதடி ஓட்டுக்கொண்டு தங்களுக்கு இடையில ரத்தத்தை ஓட்டக்கூடிய மனித படைப்பை நீ படைக்க போகின்றாய் என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த மலக்குகள் இந்த மனிதனை பார்க்க வருகின்றார்கள். ஆஹா, இவ்வளவு மக்காப்பள்ளியில் வந்து ஈடுபாட்டோட தஹஜ்ஜுதினுடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றார்களே, ஜிக்ருடைய அமல்களிலே ஈடுபட்டு இருக்கின்றார்களே, பள்ளிவாசல்கள் எல்லாம் நிரம்பி இருக்கின்றவே, எந்த மனிதனை நாம் அடிதடியோடு பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வாதிட்டோமோ அந்த மனிதன் இவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கின்றானா என்று வானத்திலிருந்து இறங்குகின்றார்கள். இந்த காட்சி வானத்தில் கிடையாது, இந்த காட்சி வானத்தில் கிடையாது. அந்த மலக்குகள் இறங்குகின்றார்கள் ஏழைகளுக்கு உதவக்கூடிய செல்வந்தர்களையும் பணம் உள்ளவர்களையும் பார்த்து, அவர்கள் தங்களுடைய பசி இருந்த போதிலும் கூட தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த செல்வத்திலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார்களே என்று பார்ப்பதற்காக வேண்டி இறங்குகின்றார்கள். இந்த காட்சி வானத்தில் கிடையாது. அவர்கள் இறங்குகின்றார்கள் இரவோடு இரவாக, இந்த மக்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி குலுங்கி குலுங்கி அழுகின்றார்களே, அதை பார்ப்பதற்கு இறங்குகின்றார்கள். இந்த காட்சி வானத்தில் கிடையாது. வானத்தில் தவறு இல்லை, மலக்குகள் தவறு செய்யக்கூடியவர்கள் இல்லை. தவறிழைத்த இந்த ஆண், இந்த பெண் இங்கு இருந்து கொண்டு அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை மட்டும், அவனது மஃபிரத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு அழுகின்றார்களே, இந்த காட்சியை பார்ப்பதற்காக வேண்டி இறங்குகின்றார்கள். எப்ப இறங்கினாங்க? இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு இறங்கினாங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு இறங்கினாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கி வந்து சொன்னாங்க, நாங்க வந்திருக்கிறோம். அழகான வாலிபர்களாக ஏழு நபர்கள் அப்படியே வரிசையா வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏழு பேர் விருந்தினர்களாக வந்திருக்கின்றார்கள். விருந்தினர்களை வரவேற்பதிலே மிகவும் அலாதியான பிரியம் கொண்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய மனைவி இடத்திலே சொல்லுகின்றார்கள், ஒரு நல்ல காளை கன்றை பொறித்து அப்படியே எடுத்து வா, வெயிலின் ஹனீ, பொறிக்கப்பட்ட காளை கன்று முழுசா அப்படியே கொண்டு வந்து முன்னால் வைக்கப்படுகிறது, சாப்பிடுங்க. அப்பந்தான் அவர்கள் அதை சாப்பிடுவதற்காக வேண்டி எடுப்பதற்கு தயார் இல்லை, கை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் கேட்கிறாங்க, என்னாச்சு சாப்பிட மாட்டேங்கிறீங்களே, நீங்க சாப்பிடுவதற்காக வேண்டி உங்கள் கைகள் அதன் பக்கம் செல்லவில்லையே. அப்பந்தான் சொன்னாங்க, நீங்கள் நினைப்பதை போன்று நாங்கள் மனிதர்கள் இல்லை, நாங்கள் மலக்குகள். எதுக்காக வேண்டி வந்திருக்கின்றோம் தெரியுமா? உங்களுக்கு இதுவரையிலும் குழந்தைகள் இல்லை, உங்களுடைய வயதும் 85 தாண்டி விட்டது. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறான். இந்த நற்செய்தியை உங்களிடத்திலே சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற லூத் என்ற சமுதாயம் கெட்ட செயல்களை, மானக்கேடான செயல்களை ஓரினச்சரிக்கையில் ஈடுபட்டு இருக்கின்றது. அந்த சமுதாயத்தை அப்படியே திருப்பி போட்டு அதாவது செய்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். செல்லும் வழியிலே உங்களிடத்திலே இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டு போக சொன்னான். யார் இருக்கிறாங்க? நாங்கள் மலக்கு. இப்ராஹிம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி இறங்கினாங்க. நம்ரூத் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசி எரியும் பொழுது அப்போது இறங்கினார்கள். இப்ராஹிமே, உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன உதவி வேண்டும்? அந்த மலக்குகள் இந்த உம்மத்துக்கு இறங்குறாங்க. 24 மணி நேரமும் பாவம் செய்யக்கூடிய இந்த மனிதனுக்காக வேண்டி இறங்கி வந்து இந்த உலகத்திலே வருகின்றார்கள். எதுவரையிலும் அவர்களுக்காவது அந்த நொடி பொழுதில் வந்தார்கள், டக்குன்னு வந்துட்டு போயிட்டாங்க. இரவு முழுவதும் நம்மோடு இருக்கின்றார்கள். இந்த சிறப்பு எந்த உம்மத்துக்கும் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான், நுஸூலுல் மலாயிகா, மலக்குமார்கள் சாரை சாரையாக உலகத்திலே வந்து இறங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரிகின்றது, இந்த உலகத்தில் மட்டும்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இறங்கி இருக்கின்றது, வானத்தில் இல்லை. அந்த இரவு நம்ம மிஸ் பண்ணலாமா? அந்த இரவுல எப்படிப்பட்ட அமல்கள் செய்ய வேண்டும்? எனவே நான் உங்களுக்கு முதலில் சொன்னதை போன்று ஒரு தடவை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வோம். இந்த ரமலானுடைய காலங்களிலே விடுபட்ட அமல்களை ஒரு தடவை எண்ணி பார்ப்போம். மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலாவது குர்ஆன் ஓதுதல், தொழுதல், விக்ரு செய்தல் என்ற அமல்களிலே இறங்கி தான தர்மங்களை அதிகமாக்கி இனி வரக்கூடிய இந்த நாட்களை மிகவும் நல்ல முறையிலே ரமலானுடைய முழு நன்மையை பெற்றவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் லைலத்துல் கத்ர் என்ற அந்த சிறப்பான இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அதில் நம்முடைய பாவங்களை ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடிய கிருபையும் தருவானாக. நாம் அழுது தொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய நசீபையும் தருவானாக. ஒரு சிறிய யாளான் இன்ஷா அல்லாஹ் சென்ற ஜும்மாவில் நான் கூறியதை போன்று இந்த ஜும்மாவில் தாருலும் தேவபந்தில் இருந்து உங்களிடத்திலே தங்களுடைய பொருளாதார தேவைக்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள். தாருலும் தேவபந்தினுடைய செலவுகளை பற்றி உங்களுக்கு அநேகமாக தெரிந்திருக்கும். உலகத்தில் துவக்கப்பட்ட, தொடங்கப்பட்ட அரபிக் கல்லூரிகளில் மிகப்பெரிய, மிகவும் வீச்சான ஒரு கல்லூரி தாருலும் தேவபந்த். இங்கிருந்து அல்லாஹினுடைய வலிமார்கள் வெளியேறி இருக்கின்றார்கள். இங்கிருந்து பல்வேறு முஹத்திசிங்கள் வெளியேறி இருக்கின்றார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் வெளியேறி இருக்கின்றார்கள். உலகத்தினுடைய அனைத்து பாகத்திலும் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இணையதளத்தில் பார்க்கக்கூடிய அநேகமான ஹதீஸுகள், ஃபத்துவாக்கள், அவர்கள்தான் இதை பதிவேற்றி அந்த மிகப்பெரிய பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். பல 15 வருடங்களுக்கு முன்பிருந்தே அதுபோன்று இறுதி நபித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, பிதாத்துக்கள், ஹுராஃபாத்துக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கின்றதோ, நவீன அனுஷ்டானங்கள், மார்க்கத்திற்கு முரணான செயல்கள், மார்க்கத்திலிருந்து வெளியேறி முர்த்ததாகக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, இவைகள் அனைத்திற்காக வேண்டியும் அங்கு தனித்தனி பிரிவுகள் செயல்பட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் முறைப்படி இயங்குகிறது. ஒரே நேரத்திலே தங்கி படிக்கக்கூடியவர்கள் மட்டும் 4000 பேர், ஹதீஸ் பாடம் ஓதக்கூடியவர்கள் மட்டும் 1200 பேர். இதற்கு இவர்கள் அங்கு தங்கணும், அங்கு உணவு சாப்பிடணும், தங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய எல்லா செலவுகளுக்கும் எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது நீங்களே கணக்கு போட்டுக்கிடுங்க. இதற்காகவே உள்ளேயே பல மஸ்ஜிதுகள் இருக்கின்றது.
4000 பேரும் தொழக்கூடிய அளவிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தங்க ஒரு பெரிய மஸ்ஜிதை கொடுத்திருக்கின்றார். நீங்க முடிஞ்சா போய் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தாபனம் அது. அந்த ஸ்தாபனத்திற்காக வேண்டி உங்களிடத்தில் உதவி தேடி வந்திருக்கின்றார்கள். பல கோடிகளினுடைய செலவு மாதத்திற்கு, மாசத்துக்கே பல கோடி ஆகிடும். எனவே நம்மால் இயன்ற அளவிற்கு அந்த ஸ்தாபனத்திற்காக வேண்டி நம்முடைய தாராளமான நன்கொடைகளையும் சதக்காக்களையும் சதக்காக்கள் ஜக்காத்துகளை கொடுக்கும் பொழுது தனியாக சொல்லிக் கொடுங்கள், இது ஜக்காத்தினுடைய பணம் என்று மிகவும் அற்புதமான மிக அழகான முறையில் அங்கு நிர்வாகம் செய்யப்பட்டு அனைத்து கணக்கு வழக்குகளும் முறைப்படி அரசிற்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்களிடத்திலிருந்து மட்டும்தான் வாங்க வேண்டும், முஸ்லிம்களிடத்திலிருந்து தான் வாங்க வேண்டும், வெளிநாடுகளிலிருந்து கூட வாங்கக்கூடாது என்பது அதனுடைய பைலா விதி, தாருளுடைய விதியே அப்படி. எனவேதான் ஏனென்றால் மக்கள் மதரசாக்களோடு தங்களுடைய தொடர்புகளை வைக்க வேண்டும். இப்படி கேட்கும் பொழுதுதான் நீங்க நினைப்பீங்க நம்ம கொடுத்துதான் அது நடக்குது, நல்ல அல்ல, அது அல்லாஹ் கொடுத்து நடக்கின்றது, ரப்புல் ஆலமீன் அதை நடத்துறான். நம்ம யாரும் கொடுக்காம இருந்தாலும் அது நடக்கதான் செய்யும், அவன் ஒன்னும் நிறுத்த மாட்டான். ஆனால் மதரசாக்கள் அல்லாஹினுடைய ஸ்தாபனங்கள், இதோடு மனிதர்களுக்கு மனதோடு ஒரு லைப்பு வர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நிலைகளில் தான் லைப்பு வரும். சும்மா வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா வராது. நாமும் நமது பணத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதோடு நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இது முடிந்ததற்கு பிறகு, தொழுகை முடிந்ததற்கு பிறகு நம்முடைய வாலண்டியர்ஸ் நிற்பாங்க, அங்கிருந்து ஆளு வந்திருக்கிறாங்க, சஃபீர் வசூல் செய்யக்கூடியவங்களும் அல்லாஹ் அங்கிருந்து அனுப்பி விட்டுருக்கிறாங்க. எவ்வளவு தாராளமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு தாராளமாக கொடுங்கள். யாராவது எடுத்து வரவில்லை என்றால் அட்ரஸ் சொல்லுங்க, அவங்க வந்து வாங்கிக்கிடுவாங்க. மிகவும் தாராளமாக இந்த ஸ்தாபனத்திற்கு கொடுங்கள். இதன் மூலமாக இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே தீன் உயிர்ப்பிக்கப்படும். காரிகள், ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு நான் நிற்கின்றேன் என்றால் அவர்கள் போட்ட பிச்சை தான். இதே போன்று உலகத்தில் எத்தனையோ பெரும் பெரும் ஆலிம்கள் அல்லாஹ் அங்கிருந்து வெளியாக்கி கொண்டிருக்கின்றான். அதனால் உங்களுடைய உதவிகளை தாராளமாக கொடுக்க வேண்டுமா? உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.